பெரம்பலூர் மாவட்டத்தில் முற்காலத்தில் முப்போக விளைச்சலை வாரி வழங்கிய மருதையாறு புதர்மண்டி கிடக்கும் சீமை கருவேல மரங்களாலும் பல்வேறு ஆக்கிரமிப்புகளாலும் சிறு ஓடைகளாக ஒடுங்கி போயிருக்கிறது. இதுகுறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பச்சமலை தொடர்ச்சியில் கீழ்கணவாய் செல்லியம்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் உற்பத்தியாகும் மருதையாறு புதுநடுவலூர் கிராம வழியாக பாய்ந்தோடி துறைமங்கலம் நெடுவாசல் பனங்கூர் சில்லக்குடி கிராமங்களின் வழியே பயணம் செய்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 45 கிலோமீட்டர் தூரமும் அரியலூர் மாவட்டத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவும் பயணிக்கும் மருதையாறு அரியலூர் மாவட்டம் வைப்பூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் கலக்கிறது. மருதையாற்றின் கிளைகளாக பேரளி ஓடை மூங்கில்பாடி ஓடை சிறுகன்பூர் ஓடை உட்பட பல்வேறு சிறு ஓடைகள் உள்ளன. மருதையாற்றின் மூலம் நூற்றுக்கணக்கான சிறு ஏரிகள் பாசன வசதி பெற்று லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. தற்போது மருதையாறு ஓடும் வழிகளில் சீமைக்கருவேல மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளதோடு ஆற்றின் வழித்தடத்தில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருப்பதால் மருதையாறு சிறு ஓடை போல மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மணல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மணலே இல்லை, ஃபுல்லாகவே வந்து எக்கல் மண்ணு தான் இருக்குது, அடியில் தான் மணல் இருக்குது. அதனால் முறையாக ஆழப்படுத்தி இது வந்து இருபுறமும் கரையை அமைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் தண்ணி வராது, பயிர்கள் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மருதையாற்றில் மண் அள்ளப்படுவதால் மண் வளம் குன்றி நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மருதையாற்றின் நீரோட்ட பாதை சுருங்கியதால் மழை காலங்களில் தண்ணீர் செல்ல வழியின்றி ஊருக்குள் செல்லும் அவலம் ஏற்படுகிறது. இதில் வந்து மழைலாம் பெய்யும் போது ஊர் உள்ளார வந்து தண்ணி போகிற நிலமை வந்து இதனால் வீடு காடு எல்லாமே பாதிக்கப்படுது. ஏன்னா ஆக்கிரமிப்பு வந்து ரெண்டு பக்கட்டும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த சீமக்கருவேலி இந்த முள் இதெல்லாம் இது பண்ணி உடைய மறித்து தண்ணி போக முடியாத நிலைமை வரும்போது ஊருக்குள்ளே வந்துடுது. கொட்டரை ஆதனூர் கிராமத்தில் 150 கோடி ரூபாய் செலவில் 213 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பெரிய அளவிலான தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருதையாற்றின் வழித்தடங்களிலும் கிளை ஓடைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் புதர்மண்டி கிடக்கும் சீமைக்கருவேல மரங்களையும் அகற்றாவிட்டால் அந்த தடுப்பணை கட்டுவது பயனற்றதாகிவிடும் என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுற்றிலும் வந்து ஆக்கிரமிப்பு, அரசு வந்துட்டு ரெண்டு பக்கமும் உள்ள ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே அகற்றி முறையாக சுத்தம் பண்ணி சீரமைக்கல அப்படின்னா இந்த கொட்டரை மருதையாறு நீர்த்தேக்கத்தில் வந்துட்டு கட்டிட்டு நீர்த்தேக்கம் முழுமை பெறாமல் போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. மருதையாற்றின் அனைத்து கிளை ஓடைகளையும் முதன்முறையாக தூர்வாரி இரு புறங்களிலும் கரையமைத்து தண்ணீர் சேமித்தால் பெரம்பலூர் மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சமே இல்லாத நிலையை உருவாக்கலாம் என்று கூறுகின்றனர் மக்கள். இந்த ஓடையில் இந்த ஓடை வந்து சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஓடை இல்லாமல் மருதையாற்றோட எல்லா கிளை ஓடைகளையும் பேரளி மூங்கில்பாடி குளக்கானத்தம் ஓடையில் போய் சேரும் சிறுபூரோட எல்லா ஓடையும் சீமைக்கருவேல மரங்களை அகற்றி முறையாக அளவீடு செஞ்சு, ஏன்னா நிறைய இடங்களில் வந்து வாய்க்கால் போயிடுச்சு. தெற்கு மாதங்களில் வந்து வருஷம் வருஷம் ஊருக்குள்ளே தண்ணி வர்றதும் காட்டில் தண்ணி வர்றதும் தொடர்கதையாக போயிடுச்சு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜவேல்.